வணக்கம். பொள்ளாச்சியில் பெண்கள் மீது வன்முறையை செலுத்திய கும்பலை பற்றி புகார் வந்த நாளிலிருந்து அரசியல்வாதிகளும் உள்ளூர் பிரமுகர்கள் இப்படி பலரும் பீதியில் ஆழ்ந்து போயிருக்கிறாங்க. எங்கே அவங்க பேர் அதில் வந்துருமா அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்திலையும், எப்போவோ தான் செய்த தவறுக்கு இந்த சம்பவத்தோடு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு, இந்த சூழலில் இன்னும் யார் யாரெல்லாம் இதில் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. இது ஒரு பக்கம் அப்படின்னா, தமிழக மக்கள் தங்களை சுற்றி இந்த மாதிரியான அயோக்கியர்கள் இருக்கிறத தெரிஞ்சு கொதிச்சு போயிருக்கிறாங்க. எங்கே நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட சிக்கியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம், குற்றவாளிகள் மேலே அவங்களுக்கு உதவுறதா சொல்லப்படுறவங்க மேலே பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த சூழலில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திருப்பங்களை பற்றியும், அரசின் சில அலட்சியமான போக்கால் மாணவர்கள் பலரும் போராட்டத்தில் இறங்கியிருக்க சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பாலியல் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம். திருநாவுக்கரசு வீட்டில் சோதனை நடத்தி முக்கிய ஆதாரங்களை பறிமுதல் செய்த போலீஸ். முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசை போலீஸ் காவலில் விசாரிக்க முடிவு. பொள்ளாச்சியில் பெண்கள் பாதிக்கப்பட்ட வழக்கு ஆரம்பிச்சுன்னு ஒரு மாதம் கூட ஆகவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இந்த வழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திருப்பங்களும், ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் மறுப்புகளும் நம்ம சமுதாயம் எவ்வளோ ஒரு அவலமான சூழலில் இருக்குது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிகிட்ருக்கு. காவல்துறையிலிருந்து அரசாங்கம் வரைக்கும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே மக்களுக்கு இன்னும் கோபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வண்ணமாக தான் இருக்குது. இது வந்து தற்செயலாக நடக்குதா அப்படிங்கிறது புரியலை. இந்த நிலைமையில் காவல்துறைக்கிட்ட இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் எப்படி வெளியாயிட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய மர்மமும் இதுவரைக்கும் புரியலை. அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் புரியலை. இதை யாரோ ஒரு சிலர் அவங்களுடைய சுய லாபத்துக்காக செஞ்சால் அவங்களும் இந்த குற்றவாளிகளின் வரிசையில் நிற்க வைக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த நிலைமையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விசாரணை பற்றிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். பொள்ளாச்சியில் கல்லூரி பெண்களை மிரட்டி ஆபாச வீடியோ எடுத்த அரக்கர்கள் குறித்தும் அந்த கொடுமை குறித்தும் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்கள் தமிழக மக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக அனைத்திந்திய மாதர் சங்கம், மகளிரணி, அரசியல் கட்சிகள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கொடுக்கப்பட்ட அழுத்தங்களால் இந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்து இன்று அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வருகிறது. இந்நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின்னரும் தமிழகமெங்கும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து பொள்ளாச்சி விவகாரத்தில் நியாயம் கேட்டு போராடி வருவதை பற்றி இப்போது பார்ப்போம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அடிதடி பஞ்சாயத்தில் சிக்கி கைதாகி பின்னர் ஜாமீனில் வெளிவந்த அதிமுகவைச் சேர்ந்த நாகராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த பொண்ணு அலர்ன குரல் கேட்டதிலிருந்து மனசு பதறது. என்ன, ஒரு 18-19 வயசு இருக்குமா? அந்த பொண்ணுடைய குரலில் இருந்த அந்த அதிர்ச்சி, பயம், நண்பன் கூட்டிகிட்டு வந்தவன் தன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட மாட்டானாங்கிற தவிப்பு, கண்ணை மூடுற ஒவ்வொரு நொடியும் திரும்ப திரும்ப காதில் கேட்குது. நிர்பயாக நடந்த கொடுமையை எதிர்த்து ஊர் உலகமே ஒன்றா திரண்டப்ப தமிழக முதல்வர் ஒரு அறிக்கையை விடுறாங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கொடூர குற்றங்களாக கருதப்பட்டு உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் அப்படின்னு. அந்த பெண்மணியின் பெயரால் ஆட்சி செய்கிற இந்த அரசாங்கம் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாகவும் மெத்தனமாகவும் இருக்க முடியுது? பெண்ணை பெற்ற எல்லாருக்குமே பதறதே, உங்களுக்கு பதறலையா? குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்றதில் இருக்கிற மும்முரம், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனையை தமிழக அரசாங்கம் உறுதி செய்யும்னு பொதுமக்கள் கிட்ட சொல்றதில் இல்லையே, ஏன்? இந்நிலையில் வீடியோ ஒன்றில் அவர் இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து கொதித்து போன மக்கள் பொள்ளாச்சியில் உள்ள இவரது டாஸ்மாக் பாரை அடித்து உடைத்து சூறையாடினர். இதனால் அதிர்ந்து போன நாகராஜ் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று பொள்ளாச்சியில் நடந்து கொண்டிருக்கும் பாலியல் வழக்குக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் தனக்கு வேண்டாத சில விஷக்கிருமிகள் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். என் மேல எந்த தவறும் கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் மட்டும்தான் வந்து என் மேல
காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல நான் பிணையில வந்திருக்கேன். என்ன வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து காவல்துறை விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். சட்டரீதியான இதான் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீங்க தேவையில்லாம தவறுதெல்லாம் வந்து என்னுடைய புகைப்படத்தை சொல்லி சதீஸ்வரர் புகைப்படத்தை காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்பவும் நீங்க மன உளைச்சல் கொடுக்குறீங்க. என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறீங்க. தயவு செஞ்சு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க. மக்களுக்கு உண்மைங்க என்னங்கிறத எடுத்து சொல்லுங்க. இந்த பாலியல் தொந்தரவு வழக்கில் நான் கிடையாது. நான் வந்து அடிதடி வழக்கில் இருக்கேன். அடிதடி வழக்கு சம்பந்தமா எப்ப கூட்டாலும் வர சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். எப்படி பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்களோ அதே மாதிரி தவறு செய்தவராக சொல்லப்படுறவங்களுக்கும் தன்னுடைய தரப்பை தன்னுடைய நியாயத்தை சொல்லக்கூடிய இடம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த ஒரு குற்றவாளியும் தான் செய்த ஒரு குற்றத்தை ஒப்புக்கிட்டு சிறைக்கு போக போகிறதே கிடையாது. தப்பிக்கிறதுக்கு வந்து எத்தனை வழிகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் என்னதான் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் உண்மை வந்து வெளிவந்தே தீரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இந்த நிலைமையில் பொள்ளாச்சி பெண்கள் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட பார் நாகராஜ் அப்படின்றவர் தனக்கும் இந்த விவகாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னதோட தன் மேலே அவதூறு பரப்புறவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கார். அதை பற்றி இப்போ பார்ப்போம். வேறு யாரோ இருக்கும் ஆபாச வீடியோவை தன்னுடையது என கூறி தவறான விஷயத்தை பரப்பி வருவதாகவும் இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு எப்போது அழைத்தாலும் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்புவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆட்சியரிடம் மனு அளித்தார். நான் மிரட்டினா இல்லையானே, நான் என்ன கேட்கறத விட பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணங்கிட்ட கேளுங்க. இப்படி பார் நாகராஜ் வந்து ஒன்று மிரட்டினாரப்பா, இல்லை அந்த பையன் கூட இருக்கிறான், ஒரு புகாருக்கு அந்த பையன் கொடுக்க வரானா, அவங்க கூட நாலஞ்சு பசங்க இருப்பாங்க, அவங்ககிட்டயும் கேளுங்க. பார் நாகராஜ் உங்களை வந்து மிரட்டினாரா, இது விஷயமா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன பண்ணி மிரட்டினா தான் கேளுங்க. அவர் சொல்லட்டும் ஆமாம் என்ன மிரட்டினான்னு சொல்லிட்டு சட்டம் கொடுக்குற தண்டனை நான் ஏற்றுக்கிறேன். இந்த ஸ்டேஷன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் உங்கள் மேலே வந்து வழக்கு ஸ்டேஷன் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இல்லை சார், அந்த எஃப்ஐஆர் காப்பி நான் காட்டுறேன் உங்களுக்கு, அதில் என் பேரே கிடையாது. அந்த நாளில் போட்ட என்னோடய எஃப்ஐஆர் காப்பி. இதில் என்னுடைய பேரே கிடையாதுங்க. சரிங்களா, இது என்ன ஒரு இதில் என் மேலே போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா, மெயினாக வந்து நான் வந்து இந்த அதிமுக கட்சியில் இருக்கேன். இன்றைக்கி வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, ஒரு சில கட்சிகளுக்கு வந்து இதை விட்டால் வேறு வழி தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னை கார்னர் பண்ணுறாங்க. என்னை கார்னர் பண்ணி இவர் அதிமுகவில் இருக்கார், அதிமுக பிரமுகர்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லி என் மூலிமா என் கட்சிக்காரங்க நிறைய பேருக்கு இந்த கெட்ட பேர் ஆகுது. இப்போ அவங்க கூட ஃபோட்டோ எடுத்ததுனால நான், என் கூட ஃபோட்டோ எடுத்ததுனால இன்னும் ஒரு சிலர், அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தனால் அப்படியே ஒன் பை ஒன் போயிட்டே இருக்காங்க. அது இது ஒரு முடிவே இல்லை. என் கூட ஃபோட்டோ எடுத்தவங்க ஃபோட்டோவெலாம் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய வீடியோவெலாம் இப்போ வந்து என்னோடய வீடியோ இருக்குது, என்னோடய வீடியோ இருக்குதுன்னு சொல்லி தப்பான வீடியோவெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் நாகராஜின் பாரை அடித்து நொறுக்கிய சிலர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீஸார் அவரது வீடு மற்றும் பாருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கியது மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பொள்ளாச்சி விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கினை சிபிஐக்கு மாற்றுவதற்கான அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், படிப்பு, கல்லூரி, அவருடைய சகோதரரின் பெயர் என விலாசத்தோடு அரசை வெளியிட்டுள்ளது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் மகளிர் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பாலியல் குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்களை வெளியிடக்கூடாது என உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக அரசு மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது அப்பட்டமான விதிமீறல் என்றும், பாதிக்கப்பட்ட பெண்கள் இனி யாரும் புகார் தராமல் இருப்பதற்கான மறைமுகமான அச்சுறுத்தல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளம் வெளியானது தொடர்பாக காவல்துறையிடம் மாநில மகளிர் ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டங்களும் வலுத்து வருகின்றன. சட்டக்கல்லூரி மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் களமிறங்கியுள்ளனர். வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சட்ட மாணவர் பேரணியா,
விஷயம்ன்றது வந்து பார்த்தோன்னா பொள்ளாச்சி விஷயம்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க. ஹாசினி, நந்தினி, ஆசிபான்னு இது நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா இடத்துலையும் விசாகா கமிட்டி இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு பெண்களும் முன்னாடி வந்து விசாகா கமிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எடுத்து அதை வெளியில் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை எங்கேயும் இல்லை. அது எல்லா இடத்துலையும் இருக்கானோ இல்லாமல் தான் இருக்குது. அதே மாதிரி நிர்பயா வழக்கு வந்துட்ட பேருக்கும் வந்து சட்டத்தை வந்து கடுமையாக்கணும்னு சொல்லி தூக்கு தண்டனைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுவும் இன்றைக்கி வந்து தீர்வாக இருக்கா அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. இந்த சம்பவம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இனிமேலும் அது குறையாதுன்றது தான் இருக்குது. இப்போது குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை, கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்றது எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இனிமே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அது தடுக்குமா? இனிமே இந்த கொலை குற்றங்களோ இல்லை இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளோ இல்லை நடக்காமல் இருக்குமானா? அது வந்து தீர்வு இல்லாமல் தான் இருக்குது. ஒரு சில பேர் குறிப்பிடக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய செயின் லிங்க்குங்கிறது நல்லாவே தெரியுது. இது வந்து அரசியல் பெண் புலன்குள்ள ஆட்கள்னால இது அரங்கேற்றப்பட்டிருக்குங்கிறனால இப்போ நம்மளுடைய எலெக்ஷனும் முன் வந்திருக்கிறனால இது அப்படியே ஊத்தி மூடலாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நேஷனல் விமன்ஸ் ஃப்ரெண்ட் வந்து இப்போதான் மார்ச் 8 நடந்தது. எங்களுடைய தீமை எது அப்படின்னா நோ மோர் டியர்ஸ், நோ மோர் விக்டிம்ஸ். பாதிக்கப்பட்டதும் இல்லை, இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், கண்ணீரும் சிந்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை இங்கே பொள்ளாச்சியில் அரங்கேறத கண்டிச்சு நாங்கள் இன்னைக்கு இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கோம். பொள்ளாச்சி விவகாரம் இந்த அளவுக்கு விஸ்வரூபம் ஆனதுக்கு காரணம் அரசு மற்றும் காவல்துறையின் நடவடிக்கைகள் மட்டும்தான். வழக்கமான ஒரு வழக்காக இதை கையாண்டவங்க இது கையை மீறிய ஒரு பெரிய சமூக அவலம் அப்படிங்கிறத உணர்ந்த பிறகாவது சுதாரிச்சிருக்கணும். ஆனால் மறுபடி அவங்க சொதப்புறதுனால மக்களுக்கு இந்த வழக்கில் நியாயம் கிடைக்காதோ அப்படிங்கக்கூடிய எண்ணம் வர தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்ட எதிர்க்கட்சிகளும் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இந்த நிலைமையில் பொள்ளாச்சியில் கடந்த சில நாட்களாக மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலைமையில் சில கல்லூரி நிர்வாகங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். பொள்ளாச்சியில் கடந்த சில நாட்களாக மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதை தடுக்கும் விதமாக அங்குள்ள சில கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து கல்லூரி நிர்வாகங்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளன. தவிர அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பொள்ளாச்சியின் முக்கிய பகுதிகளில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொள்ளாச்சியில் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள் உட்பட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கின் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு வீட்டில் சோதனை நடத்திய சிபிசிஐடி போலீசார் பென்ட்ரை உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். மாலை 4 மணிக்கு தொடங்கிய சோதனை இரவு 8 மணி வரை நடைபெற்றது. சோதனையின் போது வீட்டில் இருந்தவர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். சோதனையின் முடிவில் வீட்டில் இருந்து பென்ட்ரை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அளித்த புகாரின் பேரில் மு.க. ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். பாலியல் சமாதானம் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை தமிழகம், இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ, துணை முதல்வர் இபிஎஸ்ஓ இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் கொடுக்கவில்லை, விளக்கம் கொடுக்கவில்லை. இவர்கள் ஆளுங்கட்சி காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சி பிரிவுகள் அத்தனை பேரும் பொள்ளாச்சியில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அனைவரையும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும். சும்மா நீதிமன்ற காவலில் 15 நாள் வச்சு ரிமாண்ட் பண்ணிட்டு அவர்களை காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபடக்கூடாது. வீடியோக்களை அழிவு அளிக்கிற முயற்சியில் ஆளுங்கட்சி தரப்பு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இது வன்மையாக காங்கிரஸ் கட்சியின் சார்பும் அனைத்து கட்சி சார்பாகவும் மிகவும் கண்டிக்கிறோம். இந்நிலையில் இந்த வழக்கில் முதல் நிலை குற்றவாளியான திருநாவுக்கரசை மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீஸ் மனு தாக்கல் செய்ததை அடுத்து இன்று நீதிமன்றத்தில் திருநாவுக்கரசு நேரில் ஆஜர்படுத்தப்பட்டான். பொதுமக்கள் திருநாவுக்கரசு மீது திடீர் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்க நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் பொள்ளாச்சி விவகாரம் குறித்து புகார் அளிக்க பிரத்யேக தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி தயார் செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். புகார் அளிக்க விரும்பும் நபர்கள் 9488449 2993 என்ற தொலைபேசி எண்ணிலோ,
சிபிசிஐடி சிபிஇ சிட்டி அட் gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் தெரிவிக்கலாம் என்றும் அவர்களின் தகவல்கள் இரகசியமாக வைக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. மக்கள் நீதி மையத்தின் தலைவராக கேட்கல, ரெண்டு பெண்ணோட அப்பாவா கேட்கிறேன், என்ன பண்ணி இந்த தப்புகளுக்கான பரிகாரம் பண்ண போறீங்க? எந்த பொண்ணும் புகார் கொடுக்க வரக்கூடாதுன்னு வீடியோ வெளியிட்டு மிரட்டுறீங்களோன்னு பயப்படுற சகோதரிகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கட்சி பாகுபாடுகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த கொடூரமான காரியத்தை செஞ்சவங்க மேல இந்த அரசாங்கம் எடுக்க போற நடவடிக்கை, நீங்க கொடுக்கிற தண்டனை மட்டும் இல்லை, பெண்களுக்கு எதிரான கொடுமையை எவனாவது செஞ்சா அரசாங்கம் விடாதுங்கிற நம்பிக்கையும் தான். எப்ப செய்ய போறீங்க? நம்ம நாட்டில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல அவலங்களும் அநியாயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மறதி. இந்த ஒரே ஒரு விஷயந்தான், அரசியல் தொடங்கி பெண்கள் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யப்படுறது, இந்த பொள்ளாச்சி விவகாரம் இப்படி பல சமூக சீர்கேடுகளுக்கு காரணமாக இருக்கு. ஒரு விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி பொங்கி போராடக்கூடிய நாம் அடுத்து எப்படி அதை வந்து நாம் நம்ம சமுதாயத்திலேருந்து ஒழிக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்காமல் அடுத்த பிரச்சனை வந்தவுடனே அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் விஷயத்தை வச்சு அரசியல் செய்கிறத விட கேவலமான விஷயங்கிறது கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான ஆட்களின் வெறிக்கு இந்த விவகாரத்தை பயன்படுத்துகிறத கண்டிக்க தவறுனா நாம் நாளைக்கு எதையுமே கண்டிக்க முடியாமல் நின்றுவோம் அப்படிங்கிறதையும் நாம் வந்து நினைவில் வச்சுக்கணும். இந்த ஒரு விவகாரத்திலையாவது நாம் விழிப்புணர்வோடு இனிமே வரக்கூடிய காலங்களில் பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். இல்லைன்னா எந்த ஒரு தீர்வுமே இல்லாமல் கத்திட்டு போகிறதுல எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. நாளை வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.